பாலில் அவ்வப்போது தீப்பற்றிக்கொள்ளும் அபூர்வ குழந்தைக்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், குழந்தைக்கு ஏற்பட்டுள்ள இந்த வினோத நிலைக்கு என்ன காரணம்? மருத்துவர்கள் எந்த மாதிரியான சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க? விழுப்புரம் மாவட்டம் தீபரங்கணி என்ற கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் ராஜேஸ்வரி என்ற தம்பதிக்கு மூன்றாவது பிறந்த குழந்தைக்கு தற்பொழுது தானாக உடலில் தீப்பிடித்திருந்திருப்பதாக நேற்று இரவு கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அந்த குழந்தை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தொடர்ச்சியாக கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு மருத்துவ குழுவினர் வந்து தொடர்ச்சியாக வந்து சிகிச்சை அளிச்சுட்டு வர்றாங்க. இதே தம்பதியினருக்கு கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு பிறந்த ராகுல் என்ற குழந்தையும் தானாக தீப்பிடித்திருந்ததாக கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் ஏற்கனவே சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது ராகுல் என்ற குழந்தை நலமுடன் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு 13 நாட்களுக்கு முன்னர் இதே தம்பதியருக்கு பிறந்த குழந்தையும் தற்பொழுது தீப்பிடித்திருந்திருப்பதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட தந்தை கருணாகரன் நம்மிடம் இருக்கார். அவரிடமே குறித்து கேட்கலாம். சார், இப்போ உங்கள் குழந்தைக்கு எப்போ தீப்பிடிச்சிச்சு, எந்த பகுதியில் தீப்பிடிச்சிச்சு, குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது, பிறந்த 8வது நாளில் தீப்பிடிச்சு? குழந்தை பிறந்து ஒரு 7 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி எட்டுனு வந்து 7 நாள் தீ பிடிச்சி காலில் பிடிச்சிட்டு, 2 கால்லையும் பிடிச்சிருக்கு. காலில் தான் இப்போ ஸ்டார்டிங் ஆகிருக்கு. இப்போ எப்படி தீ பிடிச்சிச்சு, யார் அதை பார்த்தா? நீங்கள் தீ பிடிச்சோன்னா என்ன பண்ணீங்க? தீ பிடிச்சிட்டு எங்கள் வீட்டு அம்மா தான் பார்த்தாங்க. நான் வெளில போயிருந்தேன். நான் வெளில போயிட்டு வரும்போது பார்த்தா குழந்தையுமே தீ பிடிச்சி சொல்லிட்டு இட்டு ஹாஸ்பிட்டல் இட்டு போனாங்க. விழுப்புரம் முண்டிமாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போயிட்டு மெஸ்ஸு ட்ரீட்மெண்ட் போகலான்னு சொல்லிட்டுருந்தாங்க. அப்புறம் கலெக்டர் என்ன சொன்னார், இங்கே தேவைங்க, அம்மா மூலத்தில் நான் கேஎம்சி அமைச்சேன்னு சொல்லி கேஎம்சி மூலமாக அம்மாவும் கலெக்டரும் பேசி கலெக்டர் இங்கே அமைச்சிருக்காங்க கேஎம்சி கீழ் மருத்துவமனைக்கு. இப்போ அதாவது குழந்தை தீப்பிடிச்சதுக்கு ஏதாவது காயங்கள் இருக்கா? அது வேறு என்ன மாதிரி சிகிச்சை வந்து எங்கள் ஊரில் என்ன சிகிச்சை கொடுத்துருக்காங்க? அங்கே முண்டி மாதிரி நல்லா சிகிச்சை தான். ஆனால் புண்ணு இருக்குது. இப்போ ஓரளவுக்கு முண்டி மாதிரி இருந்தாலும் புண்ணு ஓரளவுக்கு உடந்த மாதிரி இருக்குது. ஆனால் 2 கால்லையும் புண்ணு தான் ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ உடந்திருக்கு. ஏற்கனவே உங்களுடைய 2வது குழந்தை ராகுலுக்கும் ஏற்கனவே தானாக தீப்பிடிச்சதா சொல்லி கீழ்ப்பாக்கத்தில் வந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த ராகுலோடைய குழந்தையோடைய நிலை எப்படி இருக்குது? தொடர்ச்சியாக வந்து ராகுலுக்கும் சிகிச்சை கொடுத்துட்டு வர்றாங்களா? இல்லை, ராகுலுக்கு சிகிச்சை கொடுத்து இங்கே வந்து கேஎம்சி வந்துட்டு ஒரு 5 நாள் இருந்தோம். 5 நாள் வந்து ராகுலுக்கு சரியாக போயிடுச்சு. ராகுல் நல்லா இருக்கா? அவன் இப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு போகிறாரு. மாதத்துக்கு ஒரு டைம், 2 வாரத்துக்கு 1 டைம் வந்து பார்த்துட்டு போகிறாரு டாக்டர். இப்போ கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ராகுல் குணப்படுத்தி கொடுத்தாமாரி இவன் குணப்படுத்தி கொடுத்துட்றேன் சொல்லி சொல்லியிருக்காங்க இவனுக்கும். அதாவது நேற்று இரவு அனுமதிக்கப்பட்டிருக்க அந்த குழந்தைக்கு தொடர்ச்சியாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வந்து மருத்துவ குழுவினர் தனியாக அந்த குழந்தையை கவனிப்பதற்காக ஒரு மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக 24 மணி நேர தீவிர கண்காணிப்பு பிரிவில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பது குறித்து கண்டறிவதற்காக தற்பொழுது இந்த குழந்தையுடைய இரத்த பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. இன்னும் இன்று மாலை அதற்கான முடிவுகள் வரும் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் பின்பே இந்த குழந்தைக்கு தீப்பிடிப்பதற்கான காரணம் முழு விவரம் தெரிய தெரிவிச்சிருக்காங்க. இந்த குழந்தையை கண்காணிப்பதற்காக ஒரு சிறப்பு தனி மருத்துவ குழு அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக 24 மணி நேர கண்காணிப்பில் குழந்தை இருக்கு.